பெண்கள் பாதுகாப்பான பயணத்திற்கு தூத்துக்குடியில் ஆன்லைன் மூலம் மொபைல் ஆப் ஆட்டோ புக்கிங் சேவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருப்பது போல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் பைதா மொபைல் ஆப் ஆட்டோ புக்கிங் சேவை துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எங்கிருந்தாலும் ஆட்டோ புக்கிங் செய்தால் அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ சேவை வழங்கப்படும். இந்த ஆட்டோ புக்கிங் ஆப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இன்று துவங்கி வைத்தார். பெண்கள் யாரும் ஆட்டோ புக்கிங் செய்யும் போது அவர்கள் தொலைபேசி நம்பர் ஆட்டோ ஓட்டுநருக்கு தெரியாது. புக்கிங் செய்தவர்களுக்கு ஆப் மூலம்தான் தகவல் தெரிவிக்கப்படும். அதனால் ஆட்டோ புக்கிங் செய்யும் போது ஆட்டோ டிரைவர் பெயர் மற்றும் ஆட்டோ வாகன எண் அவர்கள் மொபைலுக்கு வந்துவிடும். இதனால் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம். மேலும் சமூக விரோத செயல்கள் எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தூத்துக்குடி நகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பைதா என்ற ஒரு ஆப்பு, அதாவது தமிழ் நம்ம மற்ற லாங்குவேஜில் சொல்லணும்னா கால் ஆட்டோ அப்படின்றது. பொதுவாக ஆட்டோ வந்து நம்ம என்னென்னா நேராக ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு ஏறுறது இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப் மூலமாக என்ன பண்ணலாம்னா அந்த கஸ்டமர் வந்து கால் ஆட்டோவுக்கு வந்து இந்த கால் பண்ணாங்கன்னா இவங்ககிட்ட இருந்து அந்த ஆட்டோவுக்கு போகும். ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து ஒரு 40-45 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆட்டோ கஸ்டமர்ஸு. ஸோ இவங்ககிட்ட இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கான ரேட்டு வந்து அவங்க உடனே டிரைவர்ஸ் வந்து கால் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதை உடனே கஸ்டமருக்கு இவங்க அனுப்புவாங்க. இவங்க அனுப்பும்போது உடனே எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ஆட்டோ போகும், அங்கேருந்து பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணுமோ ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுதான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த யார் கஸ்டமர் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட நம்பர் வந்து கால் டிரைவருக்கு ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது, ஏன்னா கண்ட்ரோல் ரூம் மாதிரி இவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு சேஃப்டி இருக்குது. இன்னொன்று, பொதுவாக நம்ம ஆட்டோவில் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோவில் ஏறி உட்காருவோம், ஒரு இடத்துல போய் இறங்குவோம், அந்த ஆட்டோ நம்பரை கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆட்டோ டிரைவர் பேர் தெரியாது, நம்பர் தெரியாது, ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோ போகும்போது அந்த ஆட்டோவோட நம்பர் இருக்கும், ஆட்டோ அதாவது அந்த ஆட்டோ டிரைவரோட பேர் அவரோட நம்பர் இருக்கும். நாளைக்கு ஏதாவது அவர் தப்பு பண்ணார்னா அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு சைக்காலஜிக்கலாக என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட்டோ நம்பர் தெரிஞ்சு போச்சு, டிரைவர் நம்பர் தெரிஞ்சு போச்சு, செல் நம்பர் தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. இது ஒரு சேஃப்டியான ஒரு ஆப் தான் இது. இது பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இது வந்து நம்ம தூத்துக்குடி நகரத்தில் மாவட்டத்தில் தூத்துக்குடி நகரத்தில் முதன் முதலாக இவங்க அமல்படுத்துகிறாங்க. இது கண்டிப்பாக வந்து கஸ்டமர் சேஃப்டியாக இருக்கும், அதே சமயம் வந்து அவங்களுக்கு ஒரு நாமினல் ரேட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.